இல்ல, அதாவது எல்லாமே வந்து மாறி தானாவே மாறிட்டு. இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பிரஷன் தானே, எக்ஸ்பிரஷன்ல வந்து எல்லாமே மாறிட்டு இருக்கு. தோன் வந்தது எல்லாமே மாறிட்டு, தொடர்ந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்க பேசிக்கலா உங்களுடைய கேரக்டரை மாத்தணும்னு நினைச்சு சில இதெல்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னா, பேசிக்கலா என்னாதுன்னு சொன்னா, நீங்க ஏதோ வகையில உங்களுக்கு நீங்களே சண்டை போடுற மாதிரி ஆயிருக்கு. அது சக்சஸ் ஆகுறதுங்கிறது நிறைய பேரை பாத்தீங்கன்னு சொன்னா, சக்சஸோட ஃபெயிலியர் தான் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. சண்டை போட்டுட்டு நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. ஜெயிச்சாங்கன்னா பரவாயில்ல, நான் வந்து எனக்கு நானே சஜஷன் கொடுத்து நான் வந்து நல்லா இருக்கிறேன்னு சொன்னான்னா பரவாயில்ல, எனக்கு நானே நான் சண்டை போட்டு நான் வந்து சைக்கலாஜிக்கல் பேஷண்டா மாறிட்டேங்கிறவங்க தான் நிறைய வர்றாங்க. நம்ம அந்த அந்த இது வேண்டாம், இதே தேவையில்ல. அதுல ஓரளவு லாபம் இருக்கலாம். ஏன்னா எப்படினாலுமே ஒரு பேசிக்கலா சில இதுகள் வந்து நீங்க ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸா வச்சுட்டு இருக்கிறனால, அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க செயல் நல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா செல்ஃப் கான்பிடன்ஸ் நீங்க வந்து கட்டி காத்துட்டே இருக்கணும். அதனால உங்க இயல்பு எல்லாம் டக்குன்னு, ஏன்னா இயல்புங்கிறது நம்மளுடைய ரீச்ல கிடையாது. அது எங்கெல்லாம எப்படியானா உங்க நடவடிக்கைகளாலதான் பில்டர் ஆகி வருது. பட் இருந்தாலும் கூட அதை நீங்க டைரக்டா அதுக்கு நீங்க கனெக்ஷன் கொடுக்க முடியாது. உடனே உங்களை மாத்தணும் வைக்கணும். ஏன்னா சிலவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா நம்ம மாத்திரலாம், நம்ம ஃபீட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி நல்லா பண்றாங்க. அப்படி பண்றதுனால என்ன ஆயிருந்ததுன்னா, நிறைய இதுல வந்து அது அவங்க எதிர்பார்த்ததுக்கு எதிரான விடையதான் ஏற்படுதுடைய சாதகமான விடையோட பாதகமான விடையதான் நிறைய ஏற்படுது. பாருங்க மற்றபடி நம்ம கொஞ்சம் அது தொந்தரவு பண்ணது முன்னாடி நான் சொன்னேன். அதுக்காக தான் இப்போ நான் ஒரு இடத்துல வந்தீங்க, நான் அதுல வந்து மாட்டிக்கிறேன் அப்படிங்கறது வந்து அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா, நான் ஒரு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நான் பயப்படுறேன். நான் அங்க வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது அதுல வந்து நான் கையை எடுத்து அந்த கை கையில எடுத்துறேன். அந்த பயத்தை வந்து நான் வேறையா, அந்த பயம் வேறையா நான் பாத்துறேன். ஆனா வந்து அது அன்கான்சியஸா நடக்குது. ஆக்சுவலா நான் வந்து பாக்கணும்னு நினைக்கல, ஆனா வந்து அதுல பயம் தனியா நான் தனியா பிரிஞ்சுறேன். அது வந்து நான் எப்படி பிரிச்சுக்கிறேன், நான் எந்த இடத்துல நான் அங்க மிஸ் பண்றேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல. இல்ல, எப்பவுமே நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு ரெண்டாதான் பாக்க முடியும். நம்ம வந்து தாட் வந்து எப்பவுமே பிரிச்சு காட்டும். நான் வேற, நான் அனுபவிக்கிற அனுபவம் வேறன்னு சொல்லிதான் நம்ம தாட் மூலமா தான் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், ரெகனைஸ் பண்றோம். சோ நீங்க எதை வந்து ரெகனைஸ் பண்ணாலுமே ரெண்டு ரெண்டா தான் பாப்பீங்க. நீங்க உங்க தாட்டே பார்த்தாலும் கூட என்னுடைய தாட்டுன்னு சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு தோணும். நான் வேற, என்னுடைய தாட்டு வேறன்னு தான் தோணும். உண்மையிலே நாம வந்து தாட்டால் ஆக்கப்பட்டவங்க தான். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய தாட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த தாட்டினுடைய ஃபங்க்ஷன் அப்படிதான் இருக்கு. அதனால அது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் தாட்னு தான் எடுத்துக்கிடணும். அது அப்படிதான் காட்டும். அப்படி ஒன்னும் உண்மையில அப்படி காட்டுறதுனால உண்மையில அங்க ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இல்ல, அந்த பயத்தோட நான் வந்து சேர்ந்து கண்டிப்பா பண்ணிடுறேன்ல, பயத்தோட வந்து அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடல, ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ அல்ல ரெண்டு நாளோ, அப்படியே அதே அன்கான்சியஸா நமக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ரினியூவல் பண்றீங்க, அவ்வளவுதான். ரினியூவல் பண்றதுனால எதை ஒன்னும் பண்ணி ரினியூவல் பண்ணிடுறீங்க. அந்த ரினியூவல் வந்து ரினியூவலா ஸ்டார்ட் பண்ணாதான் அது போகும். மற்றபடி நீங்க ரினியூவல் பண்ண போனா அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நம்ம ஏன் இதை பத்தியே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சிந்தனை. ஒரு இதா முடிவு பண்றதோட மொத்தத்துல அங்க உங்களுக்கு வந்து முடியல, உங்களுக்கு அதை சரி பண்ணவே முடியல. அப்ப உங்க எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஸ்டாப் ஆயிடுவீங்க. நீங்க உங்களால முடியும்னு நினைக்கிறதுனாலதான நீங்க போராடிட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய எல்லாமே கண்டுபிடிச்சிருந்தோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க, போராட்டத்தை நப்பாட்டிருவீங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறதுனாலதான் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு.
அதுதான் நான் வந்து தொடர்ந்துறேங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் நான் கேக்குறேன். அதாவது வந்து அப்படியே நான் டிராவல் ஆயிடுறேன். என்ன அறியாமையே வந்து இது எங்க வந்துட்டுனால இந்த குவஸ்டின்ஸ் வந்துருது. அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு அசௌகரியத்தை வந்து குடுக்கறது, அது பெயினாவோ இல்ல வேற ஒரு நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒரு கிளாசிபிகேஷன் கேட்டிருக்கீங்களா?